கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்கிரனோட மகளான பிரியா அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட முனிஷ் ராஜா அவர்களை வந்துட்டு விட்டுட்டு தான் வெளியில் வந்துட்டேன், நான் இனிமேட்டு அவர் கூட போகிறது இல்லை, என் வாழ்க்கையில் இனிமேட்டு முனிஷ் ராஜாவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அப்பா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனாலே தொடர்ந்து முனிஷ் ராஜா அவர்களும் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவங்க சொன்னது எல்லாம் போய் தான், எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதானே வெளியே, மித்தபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி முனிஷ் ராஜா அவர்களும் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜ்கிரண் அவர்கள் சைட்லேருந்து வந்து இப்போ ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, முனிஷ் ராஜா அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு இதுதான் வேலையாகவே வச்சுருக்காங்க. பணக்கார வீட்டு பெண்களை பார்த்து அவங்க கிட்ட பேசி அவங்கள வசியம் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள கொடுமை பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு காசை பிடுங்கி வச்சுக்கிறது தான் அவங்களோட வேலையாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ராஜ்கிரண் அவர்கள் அந்த பிரஸ் நோட்டை சொல்லியிருந்திருக்காரு. என் பொண்ணு வந்து அவர் கூட 7-8 months தான் அவர் கூட வாழ்ந்தாங்க. அந்த 7-8 months வந்துட்டு பயங்கரமாக என் பொண்ணை அவர் டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காரு. டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை பயங்கரமாக அடிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து என் பொண்ணு என்கிட்ட டைரக்டாக சொல்லலை, இன்னொருத்தர் மூலியமாக எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்து பதறி போய் என்னோட பொண்ணை வந்து நான் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். தனியாக ஒரு வீடு எடுத்து அவளை தங்க வச்சு அந்த வீட்டில் வச்சு நான் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இனிமேட்டு முனிஷ் ராஜா கூட வந்து என்னோட பொண்ணை நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு. மறுபடியும் முனிஷ் ராஜா அவர்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு, என் கூட வந்து மறுபடியும் வாழு, நீ இந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிரியா அவர்கள்ட்ட முனிஷ் ராஜா சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இந்த எந்த விஷயத்துக்குமே வந்து பிரியா அவர்கள் ஒத்துழைக்கல. இப்போ ராஜ்கிரண் அவர்கள் தான் அவங்களோட மகளை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் முனிஷ் ராஜா கூட இனிமேட்டு என்னோட பொண்ணை நான் அனுப்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் ராஜ்கிரண் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருந்திருக்காரு. உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி என்னோட பொண்ணு வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இப்போ நான் சிகிச்சை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட பொண்ணு வந்து கூடிய சீக்கிரம் இதுல இருந்து வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜ்கிரண் அவர்கள் இப்போ அவரோட பிரஸ் நோட்ல சொல்லியிருந்திருக்காரு.